அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 4 என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ கேஜி லாஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த வீடியோட எண்டில் லூலு மால் போயிருந்தேன் அங்குள்ள சிக்கன் வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே சும்மா ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயட் இருக்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், பப்பாளி, அண்ணாச்சி, நாட்டுக்கோழி, அறநிலைக்கு. அந்த மாதிரி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தா 71.5 கிராம் லாஸ் ஆயிருக்கேன். அந்த சந்தோஷத்துலேயே இன்னைக்கு அண்ணாச்சி பழம் ஜூஸ் தான் போடணும்னு சொல்லி அண்ணாச்சி பழம் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் ஜூஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் லெமனும் இஞ்சியும் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. இன்ஷால்லாம் நீ அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அன்னாச்சி பழம் ஜூஸில் கொஞ்சம் சுகர் தேவைன்னா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு நான் ஆட்டுக்கால் பாயா தான் எடுத்துக்க போகிறேன். ஆட்டுக்கால் பாயா பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே நல்ல விசில் போட்டு வச்சிடணும். அது எந்த அளவுக்கு வந்திருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம ஒரு 3 விசில் வந்து ஒரு 1/2 hour அது சிம்மில் போட்டாலுமே நல்லா வந்துடும். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இதுக்கு கசகசா தான் ரொம்ப மெயின். கசகசா அண்டிப்பருப்பு எல்லாத்தையுமே நாங்கள் அரைச்சி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா அந்த ரெசிபி, ஆட்டுக்கால் பாயோட ரெசிபி என்னோடய சேனலில் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா. இன்றைக்கி மதியம் என்னோடய லஞ்சாக நான் ஆட்டுக்கால் பாயாவும் சுரைக்காய் கூட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் ரைஸும் எடுத்துக்கல, சப்பாத்தி எதுவுமே எடுத்துக்கல. அப்புறம் ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு 5 to 6 வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நைட் சாப்பிட்டப்பயே ஸ்கிப் பண்ணலாம்னு பார்த்து சரி இருந்தாலும் இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் நாட்டுக்கொய்யா இருந்துச்சு. ஸோ நாட்டுக்கொய்யா நல்ல பழமாக இருந்துச்சு, அதை தான் நான் டின்னராக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க கிளிப்ஸ் வந்து நான் டயட் இருக்கிறதுக்கு முன்னாடி லூலு மால் போயிருந்தேன் அங்கே உள்ள கிளிப்ஸ் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் நான் டயட்டுக்கு முன்னாடி எடுத்தது. நான் டயட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ உள்ள வீடியோ ஃபுல்லாகவே நான் மினி விளாக்காக என்னோடய சேனலில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.